ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மஜா தமிழ். ரீசெண்டாக நம்ம எழில் பார்த்தோம்னா லைவ் வந்து சில விஷயங்களை பேசியிருந்தார். குறிப்பாக நம்ம பாக்கி லட்சுமி சீரியல் ஃபேன்ஸ்க்கெல்லாம் சந்தோஷம் தர வகையில் ஒரு நியூஸையும் சொல்லியிருந்தார். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் அந்த லைவில் அவர் சொன்னால் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பாக்கியலட்சுமி சீரியல் ஃபேன்ஸ்க்குலாம் எழில் சொன்ன அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்ஸ் படி பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி தான் ரெண்டாவது இடத்துல இருக்காமா. ஸோ அதை ரொம்ப எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தார் நம்ம எழில். அதோட உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் இந்த லைவ் செக்ஷனில் நிறைய ஃபேன்ஸ் கேட்ட ஒரு முக்கியமான குவஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கல்யாணம் எப்போ அப்படிங்கிறதான். இப்போதைக்கு எதுவும் பிளான் இல்லைங்க, சிங்கிள் தான், பல நாட்கள் ஆகும், ஏன் சில வருஷங்கள் கூட ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஓகே ப்ரோ, பாக்கியலட்சுமி சீரியல்லையாச்சும் உங்களுக்கு மேரேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டதுக்கு, சீரியலில் நான் பாக்கியா, அதாவது என்னோட அம்மாவை பார்த்துக்கணும், இல்லை மேரேஜ் ஆகிட்டு அவங்கள பார்த்துக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம பாக்கியலட்சுமி அம்மாவை பார்த்துக்கிறதா என்னோட இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். தென் லாஸ்ட்டாக வெளியான பாக்கியலட்சுமி புரமோவை பார்த்துருப்போம். கோபி செம ரூடா பிஹேவ் பண்ணியிருப்பாரு. அதுலேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, கோபியோட உண்மையான முகத்தை கண்டுபிடிங்க எழில், சீக்கிரம் கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தவங்களுக்காக எழில் ரோலில் நடிக்கிற விஜய் விசால் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரமே நீங்கள் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம், கோபிக்கும் எழிலுக்கும் இடையில நீங்கள் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் வரப்போகுது, ஸோ தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ டிஆர்பியில் ரெண்டாவது இடத்துல இருக்குது விஜய் டிவியில் பார்க்கும்போது. கூடிய சீக்கிரமே நம்பர் ஒன் டிஆர்பியை பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எத்தனை பேருக்கு பாக்கியலட்சுமி சீரியல் கூடிய சீக்கிரமே விஜய் டிவியில் டிஆர்பி நம்பர் ஒன்னாக ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பாக்கியலட்சுமி சீரியல் எல்லில் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் தட்டி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.